குகை இளவரசி. ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட லக்ஷணான்னு ஒரு வேலைக்கார பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு வந்தா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தா. ஆனால் அவளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதும் அவளை கொடுமைப்படுத்துறதுமா இருந்தாங்க அந்த அம்மாவும் பொண்ணும். ஒரு நாள் தன்னோட செருப்பை போட்டு விட சொல்லி சொன்னா அந்த கெட்ட பொண்ணு. உடனே கிட்ட வந்த லக்ஷணாவோட துணியை கிழிச்சு அவளை அள வச்சா அந்த கெட்ட பொண்ணு. இன்னொரு நாள் அந்த கெட்ட அம்மா பாலை வேணும்னே கீழே ஊற்றிக்கிட்டு அதை தொடக்க சொன்னா. இவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் ரொம்ப நல்ல பெண்ணான லக்ஷணா அவங்க சொல்கிற எல்லா வேலையையும் செஞ்சா. ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த லக்ஷணாவை காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வர சொன்னா அந்த கெட்ட அம்மா. அதை கேட்ட லக்ஷணா, நான் எப்படி விறகை தூக்கிட்டு வர முடியும்னு கேட்டா. உடனே கோபமான அந்த அம்மா அவ சாப்பாட்டை தட்டி விட்டா. ரொம்ப வருத்தப்பட்ட லக்ஷணா அந்த சாப்பாட்டை எடுத்து தன்னோட பையில் வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போனா. அப்போ அங்கே ஒரு நாய்க்குட்டி பசியில் மயங்கி கிடந்துச்சு. இதை பார்த்த லக்ஷணாவுக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. உடனே பக்கத்து குளத்தில் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அதோட தான் வச்சிருந்த சாப்பாட்டில் கொஞ்சத்தையும் அந்த நாய்க்கு கொடுத்தா. கொஞ்சம் தெம்பு வந்த அந்த நாய்க்குட்டி மெதுவாக எழுந்து லக்ஷணாவை பார்த்துச்சு. விறகு பொறுக்க காட்டுக்குள்ளே போன லக்ஷணா பின்னாடியே அந்த நாய்க்குட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த லக்ஷணா தனக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டையும் அந்த நாய்க்கு கொடுத்தா. உடனே ஒரு பெரிய மின்னல் அந்த நாய் மேலே அடிச்சிச்சு. அடுத்த நிமிஷம் அந்த நாய் ஒரு பெரிய இளவரசனாக மாறிடுச்சு. இதை பார்த்த லக்ஷணா ரொம்ப பயந்தா. அப்போ அந்த இளவரசன் சொன்னான், பயப்படாத, நான் சாதாரண மனிதன்தான். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூனியக்கார கிழவி எனக்கு இந்த சாபத்தை கொடுத்துச்சு. அதிலிருந்து நீ தான் என்னை காப்பாத்தினு சொன்னான். அது எப்படி இளவரசே, நான் மயக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு சாப்பாடு தானே கொடுத்தேன், அதில் எப்படி உங்கள் சாபம் போச்சுன்னு கேட்டா. அதுக்கு அந்த இளவரசன் சொன்னால், எனக்கு சாபம் கொடுத்த அந்த கிழவி சொல்லிச்சு, யார் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு உனக்கு சாபம் விலகும்னு சொன்னா. அதனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் யாசகம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ வேலை பார்க்குற கெட்ட அம்மா மகள்கிட்ட கூட நான் யாசகம் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு ஒன்றுமே கொடுக்கலை. ஆனால் நீ நான் கேட்காமலே எனக்கு உணவு கொடுத்த, அதனால் உன் பின்னாடி வந்தேன். நீ உனக்கு வச்சிருந்த சாப்பாட்டை கூட எந்த பிரதிபலனும் பார்க்காம எனக்கு தானமாக கொடுத்த, அதனால் என்னோட சாபம் தீர்ந்துச்சுன்னு சொன்னான். லக்ஷணாவை கூட்டிக்கிட்டு குதிரையில் காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தான் அந்த இளவரசன். அப்போ ஒரு மிகப்பெரிய குகையை பார்த்தாங்க. அந்த குகை முன்னாடி இறங்கின இளவரசன் லக்ஷணாவை அந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். ஒரே இருட்டாக இருந்துச்சு அந்த குகை. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய அரண்மனை அந்த குகைக்கு அந்த பக்கமாக இருந்துச்சு. இதை பார்த்த லக்ஷணாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அங்கே இருக்கிற அரண்மனைக்கு ரெண்டு பேரும் போனாங்க. அங்கே இத்தனை நாள் அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கெட்ட அம்மாவும் பொண்ணும் வேலைக்காரி மாதிரி இருந்தாங்க. இதை பார்த்த லக்ஷணா, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, உன்னை கொடுமைப்படுத்தினதுக்கு இந்த ராஜ்யத்தின் அரசர் எங்களை சிறப்பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இனிமே நாங்கள் உனக்கு வேலைக்காரங்கன்னு சொன்னா.
இதை கேட்ட லக்ஷனா ரொம்ப வருத்தப்பட்டா. இளவரசே, இந்த தண்டனை அவங்களுக்கு வேண்டாம், அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு இரக்கத்தோட சொன்னா. இதை கேட்ட அரண்மனை வாசிகள் எல்லாரும், இந்த இரக்க குணம் இருக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம அரண்மனையோட அடுத்த இளவரசின்னு சொன்னாங்க. தன்னோட இரக்க குணத்தாலும் நல்ல பண்பாலும் அந்த அரண்மனைக்கு புது இளவரசியா ஆனா லக்ஷனா.